கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் இன்று முதல் 3 நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். பைக் டாக்ஸிகளை தடை செய்ய வேண்டும், ஒப்பந்த காலம் முடிந்த சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும், ஆட்டோவை போன்ற வாடகை வாகனங்களுக்கும் அரசே கட்டணத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும், வணிக வாகனங்களை இயக்க பேட்ச் உரிமம் பெற வேண்டாம் என்ற அமைச்சரின் சட்டசபை அறிவிப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என கால் டாக்ஸிகள் ஓட்டுநர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு ஓலா ஊபர் ஆப்களை நீக்கிவிட்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனா்.